மக்கள் நீதி செய்திகள். செய்திகளை வழங்குவதற்காக வினாபாலா. திருவள்ளூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 43 சவரன் தங்க நகை மற்றும் 7000 ரூபாய் ரொக்கப்பணம் திருட்டு. வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை. சென்னை வடபழனியைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் மகேஸ்வரன் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் நுங்கம்பாக்கம் ஊராட்சி மணமாள நகர் காவல் நிலையம் அருகே லட்சுமி பிரியா நகரில் கடந்த 2.5 வருடங்களாக புதிய வீடு கட்டி தனது மனைவி லாவண்யா மற்றும் மகன் மகளுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் சென்னை தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் மகேஸ்வரன் தனது பிறந்தநாளை சென்னையில் வசிக்கும் தனது அம்மாவுடன் கொண்டாட முடிவு செய்து கடந்த 25 தேதி இரவு 10 மணி அளவில் லட்சுமி பிரியா நகர் வீட்டிலிருந்து குடும்பத்துடன் வடபழனி சென்றுள்ளார். இதனையடுத்து பிறந்தநாளை அம்மா ஜெகதீஸ்வரியுடன் கொண்டாடிய மகேஸ்வரன் மேலும் அம்மாவின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அங்கேயே தங்க நேரிட்டுள்ளது. இதனையடுத்து லட்சுமி பிரியா நகர் மகேஸ்வரன் வீட்டின் அருகாமையில் வசிப்பவர் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதாகவும் வீட்டில் கொள்ளை நடந்திருக்க வாய்ப்பு உள்ளதாகவும் மகேஸ்வரனுக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து உடனடியாக வடபழனியிலிருந்து குடும்பத்தினருடன் மகேஸ்வரன் வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு மற்றும் பீரோ உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த சுமார் 43 சவரன் தங்க நகை மற்றும் ரூபாய் 7000 ரொக்கப்பணம் திருடு போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனடியாக அவர் அருகே உள்ள மணவாள நகர் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் திருடு போன இடத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்ததுடன் உடனடியாக திருடர்களை பிடிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்ததாக மகேஸ்வரன் தெரிவித்தார். என் பேர் மகேஸ்வரன் சார். திருடர் வந்து 2.5 வருஷம் வீடு கட்டிங்க சொந்தமாக வந்திருந்தேன். வடப்பயணில் அம்மா இருக்காங்க. அம்மா பார்க்க வீக்லி ஒன்ஸ் போயிருந்தேன். போன டிசம்பர் 25th போயிருந்தேன். அங்கே உடம்பு சரியானது அங்கேயே ஒரு வாரம் இருக்க மாதிரி ஆகி போயிடுச்சு. கம்மிங் சண்டே வரலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பக்கத்து இருக்கார் வந்து காலைல 7 மணிக்கெலாம் வந்து பார்த்துட்டு கது உடஞ்சி போன மாதிரி இருக்குன்னு ஃபோன் பண்ணோடனே அடிச்சுட்டு முடிச்சுட்டு வந்து இங்கே வந்து பார்க்கும்போது போலீஸ்லாம் வந்துருந்தாங்க. அங்கேயே இருந்தாங்க. பார்க்கும்போது நம்மளுக்கு தங்கநகை அத்தனையும் கிட்டத்தட்ட ஒரு 42.5 சவரம் வந்து காணாமல் போனோன்னு தெரிய வந்தது. கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கேன். கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி திருவள்ளூர் எஸ்பி வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. நீரதமாக வந்து அழிஞ்சிருக்கு. எல்லாம் கஷ்டப்பட்டுமா 20 வருஷமாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அது. தமிழக அரசும் அந்த காவல்துறையும் சேர்ந்து எனக்கு கூடிய சீக்கிரத்தில் மூட்டு கொடுத்தாங்கன்னா இனிமேல் நான் உஷாராக இருப்பேன். தமிழக அரசை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் காணாமல் போன 43 சவரத்தை தயவுசெய்து கண்டுபிடிச்சி எப்படியாவது கொடுத்துருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.